ஒவ்வொரு வார்த்தைக்கும் 100 ரூபா கூட வேலைக்கு வேலையும் போச்சு, எல்லாம் போச்சு. வேலை போச்சு ஆண்டா சொல்ற. எனக்கு தேவை அட்ரஸ். அட்ரஸ் அட்ரஸ் சொல்லு. தூரம் வந்து புதுசு. நானு புதுசா? ஆமா. எந்த ஊரு? போடி தான். நானு போடியா? ஆமா. ஓடி அட்ரஸ் சொல்லாம எப்படி இருக்கு? அட்ரஸ் பா சொல்லுங்க. எனக்கு தெரியாது அட்ரஸ். ஆமா. ஒசாமா பில்லேடன் இந்து கூஸ்மலை. அங்கன அங்க கிழக்க போய் அப்படி வரணும். இப்படி போங்க. போயிட்டு அந்த தெருவில் அப்படி இருந்தீங்கன்னா இப்படி வந்துட்டீங்களா? நேரம் அப்படி கிழக்க போனோம். எனக்கு சுடுகா இருக்கா? இல்ல, நேரம் போனோம். நேரம் போனா எங்க வழி அட்ரஸ் சொல்ற மாதிரி நேரம் போய் எங்கேட்டாக்கா? இந்த வழி இப்படி நேரம் போயிட்டு கையை இப்படி நின்றுட்டணும். ஒரு தெரு போங்க. அந்த வழி ஒரு தெரு போங்க. தெருவுல அந்த மூல வீடு. மூல வீடு? ஆமா, அந்த மூல வீடு. சுடுகா சொல்றியா? சுடுகாடு இல்ல, தெருவப்பா. அது தெருவு. இறங்க கூட தெரியாது. ஊர் பத்தி தெரியாது எனக்கு. கூட தெரியாது எனக்கு. தெரியாத காசு நிறைய வச்சிருக்கியா? போற எதுக்கு போற? அது உனக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கா? அட்ரஸ் சொல்லும் போது எனக்கு ஒரு வேலை இருக்கு அங்க. என்ன வேலை? அது உனக்கு எதுக்கு அங்க போய் என்ன வேலைன்னு சொல்ல கிடையாது. ஒரு 80 வயசு கிளையும் ஏன்னா ஒரு 70 வயசுக்கு ரெண்டு வயசானது இருக்காங்க. உனக்கு அங்க என்ன வேலை? உனக்கு சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. ஏன் குடுக்கலாம்ல இருக்கா? ஏன் நீ குடுக்கணுமாங்க? அது ஏன் கொடுக்க? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அது கொடுக்க முடியாது. ஏன்டா கூட ரெடியா போய் அதை கொடுப்பேன். அங்க கொடுப்பியா? அட்ரஸ் எனக்கு என்ன செய்வ? என்ன செய்வ? உனக்கு என்ன வேணும்? எனக்கா கோட்டு சரக்கு வாங்கி கொடுத்துரு. வாங்கி தரேன். ஒரு வாட்டர் தண்ணி வாங்கி தரேன். ஒரு கிளாஸு சைடுஸு சாப்பாடு இருந்த வைக்கிறேன். ரைட்டு விருது வைக்கிறேன். மதியானம் சாப்பாட்டு நேரம் என்னை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பண்றேன். பண்ணணும். பண்றேன். அட்ரஸ் நான் சொல்லுவேன். எல்லாம் பண்றேயா? ஃபர்ஸ்ட் அட்ரஸ் சொல்லியா? எனக்கு தெரியும். ஆனா உன்னை பார்க்கும் போது வேற மாதிரி தெரிஞ்சு அப்படியா போய் வலது கை நிட்டு இப்படி சொல்றா கேளப்பாடிய கை நிட்டு அப்படியே நடந்து போனா அந்த லாஸ்ட் வீடு ஏன்னா ஒரு மூல வீடு இருக்கு. சரி. அந்த வீட்டுல எனக்கு கிளவியே ஒரு கிழவன் கிளவி இருக்காங்க. சரி. அங்க போய் அதான் வீடு. கவுனியே கவிங்க போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்தா அது எப்படி கவனிப்பேன்? அது எப்படி நம்புற உனியா? போயிட்டு வந்துடுறேன். நான் கிளம்பி விட்டேன். எனக்கு என்ன கேட்ட? போயிட்டு வாங்கப்பா. நான் வந்தா உங்களுக்கு துணைக்கிட்டே நல்லா இருக்கும். ஒரு நாள் சேர்த்துக்கிடுவா. என்ன பாத்து பேசுன? ஒவ்வொரு வார்த்தைக்கு 100 ரூபா கூட. ஆமா. எவ்வளவு?
தெரியாம என்ன நடந்து தெரியுமா? ஒருத்தர் வேலைக்கு விட்டா வேலைக்கு போறது கெட்டு போச்சு. போயிட்டு